Hi children, welcome back to 2nd Standard Max Unit 2 Part 4. We saw the previous class about addition. போன கிளாஸ்ல நம்ம அடிஷனை பத்தி பார்த்தோம். Now in this class we will learn about subtraction. இந்த கிளாஸ்ல நம்ம சப்ராக்ஷனை பத்தி பார்க்க போறோம். Okay? Subtraction means to take away. So how many left after taking away? இப்போ சப்ராக்ஷன் அப்படின்னா நம்ம இருக்கிறதுலேருந்து ஒன்றை ரிமூவ் பண்ணிட்டோம், அதாவது எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்குது அதை பார்க்கறது தான் கழித்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த ரிசல்ட் ஆஃப் சப்ராக்ஷன் இஸ் கால்டு டிஃப்ரென்ஸ். கழித்தலில் மீதி வர ஆன்சரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, த சைன் ஃபார் சப்ராக்ஷன் இஸ் மைனஸ். ஓகே, சப்ராக்ஷனுக்கு அதாவது கழித்தலுக்கு நம்ம மைனஸ் சைனை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா சில்ட்ரன், லெட்ஸ் ரீகால் த சப்ராக்ஷன் வாட் வி ஹவ் லேர்ன்ட் இன் த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். நவ் வித் அன் எக்ஸாம்பிள். ஓகே, அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ரைட் த சப்ராக்ஷன் ஃபேக்ட் பை ஸ்ட்ரைக்கிங் அவுட் த ஆப்ஜெக்ட்ஸ். ரைட் த சப்ராக்ஷன் ஃபேக்ட் இன்சைட் த பாக்ஸ் டு கெட் த டிஃப்ரென்ஸ் டூ. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு டிஃப்ரென்ஸ் டூ கிடைக்கணும். அப்போ டிஃப்ரென்ஸ் டூ கிடைக்கணும்னா நம்ம எத்தனை ஆப்ஜெக்டை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சரை இந்த பாக்ஸில் எழுத போகிறோம். ஓகே, ஒன்று அவங்களே செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 6 அம்ப்ரல்லாஸ் இருக்குது, இதில் 4 அம்ப்ரல்லாஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பண்ணால் மீதி எத்தனை கிடைக்குது நமக்கு, 2 அம்ப்ரல்லாஸ் கிடைக்குது. 6 - 4 இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, நெக்ஸ்ட் 10 அம்ப்ரல்லாஸ் இருக்குது, நமக்கு டிஃப்ரென்ஸ் 2 கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம 8 அம்ப்ரல்லாஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா நமக்கு 2 கிடைக்கும் டிஃப்ரென்ஸ். ஓகே, அப்போ 10 - 8 இஸ் ஈக்குவல் டு 2. தேர்ட் ஒன் பாருங்கள், 4 அம்ப்ரல்லாஸ் இருக்குது, நமக்கு டிஃப்ரென்ஸ் 2 கிடைக்கணும். அப்போ 2 அம்ப்ரல்லாஸை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். 4 - 2 இஸ் ஈக்குவல் டு 2. தென் லாஸ்ட் ஒன், 5 அம்ப்ரல்லாஸ் இருக்குது, அது 3 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் 2 கிடைக்குது. ஓகே, 5 - 3 இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, செகண்ட் பாருங்கள், ரைட் த நம்பர் ஸ்டேட்மெண்ட் டு கெட் த ஆன்சர் 6. அண்ட் தேர்ட் பாருங்கள், ரைட் த சப்ராக்ஷன் ஃபேக்ட் டு கெட் த ஆன்சர் 1. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்ச மாதிரி இந்த செகண்ட் அண்ட் தேர்டை என்ன பண்ணணும், நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணும். ஓகே, செகண்டில் என்ன கொடுத்துருக்காங்க, 6 ஆன்சர் வரணும். அப்போ நம்ம எத்தனை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ப்ளூ பாக்ஸில் நீங்கள் ஆன்சரை எழுதணும். தேர்டில் பாருங்கள், ஆன்சர் 1 கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் எத்தனை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் ஆன்சர் 1 கிடைக்கும் அப்படின்றத பார்த்து நீங்கள் வீட்டில் எழுதுங்க. ஓகே வச்சுட்றேன். ஃபோர்த் ஒன், சப்ராக்ட் த ஃபாலோவிங். ஓகே, லெட் அஸ் சப்ராக்ட் 13 - 7. த டிஃப்ரென்ஸ் ஆஃப் 13 - 7 இஸ் ஈக்குவல் டு 6. த டிஃப்ரென்ஸ் இஸ் 6 ரிட்டன் இன் ஒன்ஸ் காலம். ஓகே, இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 13 - 7 கொடுத்துருக்காங்க. இப்போ அதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 6 கிடைக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும், ஒன்ஸ் காலத்தில் எழுதணும். ஓகே, அடுத்த 3 சமயம் நீங்கள் வீட்டில் செய்யுங்க. ஓகே, நவ் டேக் பேஜ் நம்பர் 34. ஃபார் த லெசன் ஐ எம் கோயிங் டு டீச் த கீவேர்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள், டேக் அவே, டிஃப்ரென்ஸ், ரிமைனிங், லெஃப்ட், பேலன்ஸ். ஓகே, இது எல்லாமே சப்ராக்ஷனை தான் மீன் பண்ணும். ஓகே குட்டீஸ், லெட் அஸ் லேர்ன் சப்ராக்ஷன் இன் திஸ் ஸ்டோரி. சதீஷ் டிஸ்ட்ரிபியூட்டட் 20 பீனட் கேக்ஸ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் ஹிஸ் பர்த்டே. ஓகே, சதீஷ் என்ன பண்ணுறான், தங்கிட்ட உள்ள 20 கடலை முட்டாயை தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறான். ஓகே, ஒவ்வொருத்தரும் எத்தனை வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் காட் 4 கேக்ஸ், செகண்ட் ஃப்ரெண்ட் 3 கேக்ஸ், தேர்ட் ஃப்ரெண்ட் 5 கேக்ஸ், ஃபோர்த்து ஃப்ரெண்ட் 2 கேக்ஸ், ஃபிஃப்த்து ஃப்ரெண்ட் 3 கேக்ஸ். ஹவு மெனி கேக்ஸ் த லாஸ்ட் ஃப்ரெண்ட் காட்? ஓகே, லெட்ஸ் ஃபைண்ட் த ஆன்சர். டோட்டல் நம்பர் ஆஃப் கேக்ஸ் இந்த பிளேட் இஸ் 20 கேக்ஸ். ஓகே, இந்த பிளேட்டில் 20 கடலை முட்டாய் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ கொடுக்குறான், 4 கொடுக்குறான். அப்போ 20 - 4 இஸ் ஈக்குவல் டு 16. அப்புறம் செகண்ட் ஃப்ரெண்டுக்கு 3, 16 - 3 இஸ் ஈக்குவல் டு 13. அண்ட் தேர்டு 13 - 5 இஸ் ஈக்குவல் டு 8, 8 - 2 இஸ் ஈக்குவல் டு 6,
6 minus 3 is equal to 3. Then, நம்ம லாஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ கொடுத்தான் தெரியாது. அப்போ ஜீரோ ஆன்சர் வரணும். இந்த கடலை மிட்டாய் ஒன்றுமே இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம த்ரீயை மைனஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஆன்சர் ஜீரோ கிடைக்கும். அப்போ 3 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ லாஸ்ட் ஃப்ரெண்ட் எத்தனை வாங்கியிருக்கான், 3 வாங்கியிருக்கான். ஓகே, ஸோ தி லாஸ்ட் ஃப்ரெண்ட் கெட் 3 கேக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். கமலி ஹேட் 25 குக்கும்பர்ஸ். She distributed 3 of them to her friends. How many cucumbers are left with Kamali? Kamali-ட 25 cucumber இருக்குது, வெள்ளரிக்காய். அதில் 3 என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்றான். அப்போ மீதி கமலிக்கிட்ட எத்தனை வெள்ளரிக்காய் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தம் எத்தனை குக்கும்பர்ஸ், 25 குக்கும்பர்ஸ். அப்போ டென்ஸில் நம்ம என்ன எழுதுவோம், 2 டென்ஸ். அப்போ 20 குக்கும்பர்ஸை டென்ஸ் காலத்தில் எழுதிடுவோம், ஒன்ஸ் காலத்தில் 5 குக்கும்பரை எழுதிடும். எத்தனை கொடுத்துட்றா, 3 கொடுத்துட்றா. அப்போ எத்தனை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும், 3 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். நமக்கு ஆன்சர் ஒன்ஸ் காலத்தில் 2 இருக்குது, டென்ஸ் காலத்தில் 2 டென்ஸ் அதாவது 20 இருக்குது. இப்போ 20யும் 2வும் 22. ஓகே, டேக் பேஜ் நம்பர் 35. ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். லீலா பிளக் 28 லெமன்ஸ் and used 5 lemons for preparing juice. How many lemons were left? Leela 28 எலுமிச்சம்பழத்தை பறிக்கிறான். அதில் 5 எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணுறா, ஜூஸ் போட எடுத்துக்கிறான். அப்போ எத்தனை எலுமிச்சம்பழம் அவகிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 28 lemons. அப்போ நம்ம டென்ஸ் காலத்தில் எத்தனை எழுதுவோம், 20 அதாவது 2 டென்ஸ் எழுதுவோம். ஒன்ஸ் காலத்தில் 8 lemons எழுதுவோம். ஓகே, எத்தனை லெமன்ஸ் அவ ஜூஸ் போட எடுத்துட்டா, 5 லெமன்ஸ். அப்போ 5 லெமன்ஸ் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா பேலன்ஸ் எத்தனை இருக்குது, ஒன்ஸ் காலத்தில் 3 லெமன்ஸ் இருக்குது அண்ட் டென்ஸ் காலத்தில் 2 டென்ஸ். அதாவது 20 ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 23. ஸோ த ஆன்சர் இஸ் 23. ஓகே, தேர்ட் சம் பாருங்கள். ஷிவா ஹேட் 36 பீனட்ஸ். ஹீ ஏட் 14 பீனட்ஸ் இன் த பிளே டைம். ஹவு மெனி பீனட்ஸ் ரிமைன் இன் ஹிஸ் பாக்கெட்? ஷிவா வச்சுருக்க பீனட்ஸ் எவ்வளோ, 36. ஓகே, சாப்பிட்டது எவ்வளோ, 14. அப்போ 14 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். டென்ஸ் காலத்தில் ஒரு 10-ஐ வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். அண்ட் ஒன்ஸ் காலத்தில் 4 பீனட்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். இப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்குது, 2 டென்ஸ் அண்ட் 2 ஒன்ஸ். த ஆன்சர் இஸ் 22. ஓகே, ஃபோர்த்து சம் பாருங்கள். Kavya's mother prepared 57 sesame bowls. She ate 13 sesame bowls with her friends. How many sesame bowls are left with her? Kavya's mother enna pandranga, 57 ellu urundaiya prepare pandranga, illa 13 ellu urundaiya ava friends oda seithu saaptutta. Appa meedi avalkitta ethana sesame bowls irukku adin ketirukanga. Okay, motta ethana, 57 சசமே பால்ஸ். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், நம்ம 57 எப்படி எழுதணும், டென்ஸ் காலத்தில் 5 டென்ஸ் எழுதுறோம் அண்ட் ஒன்ஸ் காலத்தில் 7 ஒன்ஸ் எழுதுறோம். 13 சசமே பால்ஸை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஓகே, அப்போ டென்ஸ் காலத்தில் 1 10-ஐ நம்ம வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம் அண்ட் ஒன்ஸ் காலத்தில் 3 ஒன்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் நமக்கு, டென்ஸ் காலத்தில் 4 டென்ஸ் இருக்கும் அண்ட் ஒன்ஸ் காலத்தில் 4 ஒன்ஸ் இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் 44. ஓகே, இதில் மீதி சம்மெல்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே குட்டீஸ், இந்த கிளாஸில் சப்ராக்ஷனை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேரியஸ் வேஸ் ஆஃப் சப்ராக்ஷன் பற்றி பார்ப்போம். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.